தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் நாளை வேலைநிறுத்தம் அறிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் இதற்கு தடை கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கை அவசர வழக்காக உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ரஃபீக், இந்த வழக்கின் விவரம் என்ன? நிச்சயமாக, தமிழக போக்குவரத்து துறை ஊழியர்கள் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசிற்கும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தங்களது 6 அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் நாளை முதல் தமிழகம் முழுவதும் கால வரையற்ற போக்குவரத்து நிறுத்தம், அதாவது ஸ்ட்ரைக்கில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். இந்த அறிவிப்பை தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக போக்குவரத்து ஊழியரிடம், அந்த சங்க நிர்வாகியிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இருந்த போதிலும் ஒரு சில சங்கங்கள் திட்டமிட்டபடி போக்குவரத்து வேலை நிறுத்தம் தொடரும் என அறிவித்திருந்தனர். இதனை கண்டித்துதான், அதாவது மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தற்போது ஒரு முறையீடு செய்துள்ளார். குறிப்பாக தென் தமிழகத்தில் கடும் வெள்ளம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரக்கூடிய சூழலில் போக்குவரத்து கழக ஊழியர்களின் இந்த அறிவிப்பு என்பது பொதுமக்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எந்தவிதமான ஒரு பொதுநலம் இல்லாமல் தங்களது போக்குவரத்து தொழிலாளர்கள் போக்குவரத்து நிறுத்தத்தில் ஈடுபட்டால் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்பு ஏற்படுவார்கள். குறிப்பாக தமிழ் புத்தாண்டு வரக்கூடிய சூழலில் இந்த போக்குவரத்து ஊழியர்கள் ஸ்ட்ரைக் நடத்தக்கூடாது, இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு செய்தார். மேலும் நாளை போக்குவரத்து ஊழியர்கள் இந்த ஸ்ட்ரைக்கில் திட்டமிட்டபடி ஈடுபட உள்ளதால் உடனடியாக இந்த வழக்கை அவசர வழக்காக இன்று விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் முதன்மை நீதிமன்றத்தில் இன்று முறையீடு செய்தார். தற்போது அவசர வழக்காக இதை விசாரிக்க முடியாது, உடனடியாக இந்த வழக்கை பொதுநல வழக்காக ஃபைல் பண்ணுங்கள், நாளை முதல் வழக்காக எடுத்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறோம் என்று தற்போது நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். ரஃபீக், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.